உங்கள் லட்சியமும் கனவுகளும் எங்களால் நிறைவேறட்டும். தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. கண்ணியத்திற்குரிய காயிதை மில்லத்தின் 127வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், கே ஏ நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், நவாஸ் கனி, சென்னை மாநகர மேயர் பிரியா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம், அப்துல் வகாப், மயிலை வேலு, அசன் மௌலானா, துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சிற்றரசு, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் துறைமுகம் காஜா, தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையர் துணைத் தலைவர் மஸ்தான் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தமிழ் இந்தியாவின் ஆட்சி மொழி, மத நல்லிணக்கம், சிறுபான்மை மக்களின் கல்வி வளர்ச்சி என தமிழ் சமூகத்துக்கும் இந்திய சிறுபான்மையினருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழும் கண்ணியத்தன்றல் காயிதே மில்லத் பிறந்த நாளில் அவர் தம் தொண்டினை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார்.